இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 பேதுரு 2:1 முதற் பகுதி. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இந்த அருமையான வசனத்தின் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுகிறது என்னவென்றால், நாம் தேவனுடைய சத்தத்திற்கும் இந்த உலக பிரகாரமான அநேக அனுபவம் நிறைந்த ஊழியர்கள் சொன்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின் சரியான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் எபேசு சபைக்கு ஆவியானவர் சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை நீங்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல என்பதை நீங்கள் கண்டு கொள்கிறீர்கள் என்று அவர்கள் ஆவியை பகுத்தறியும் அனுபவத்தை பெற்றிருந்ததை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த கடைசி காலங்களிலே அவர் பண்ணுகிற பிரசங்கம் சரியில்லை, இவர் பண்ணுகிற பிரசங்கம் சரியில்லை என்று நாம் சொல்லி கொண்டு தெரியாதபடி நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, எது ஆண்டவுடைய சத்தம், எது உண்மையான ஆண்டவுடைய வார்த்தை என்பதை அறிந்து கொண்டு நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13 அந்த 1 அதிகாரத்திலிருந்து 10 அதிகாரம் வரை ஒரு தேவனுடைய மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தைரியமாக அந்த எரோதியாம் என்ற ராஜாவுக்கு திட்டமாய் சொல்லி அங்கு அற்புதம் அடையாளம் நடக்கிறது போல அவன் செய்த சொன்ன காரியம் அங்கு நடைபெற்றது. உடனே அந்த ராஜா அவனுடைய கரத்தை நீட்டி பிடியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கரம் நீட்டிய கரம் மறுபடியும் மடக்க முடியாதபடி அவன் மறுபடியும் இந்த தீர்க்க தரிசனத்திலே கெஞ்சி, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி என் கரத்தை சுகப்படுத்தி என்று சொல்லும் பொழுது அவன் சுகப்படுத்தி கடந்து போனான். அதே நேரத்தில் அந்த ராஜாவுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள, நீ வந்து புசி தண்ணீர் குடி, நான் உனக்கு வெகுமானம் தருவேன் என்று சொல்லும் பொழுது அதையெல்லாம் மறுத்து, என் ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் போகும் இடம் மறுபடியும் திரும்பி வரும் பொழுது அதே பாதைகளே வரக்கூடாது, ஆகவே நான் எங்கும் ஆகாரம் புசிக்க கூடாது, எங்கும் நான் தண்ணீர் குடிக்க கூடாது என்று ஆண்டவருடைய கட்டளையை சொல்லி அவன் திரும்பி வரும் பொழுது அவனை ஒரு கிழவ நான் ஒரு தீர்க்கதரிசி சந்தித்து, ஆண்டவராகிய தேவன் என்னிடத்தில் சொன்னார், எனக்கு வானத்திலிருந்து ஒரு தேவ தூதன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான் என்று சொல்லி அவனை திருத்தி கொண்டு வந்து தன் வீட்டிலே ஆகாரம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த மதிக்கெட்டதான தீர்க்கதரிசியும் தேவனுடைய மனுஷன் எவ்வளவு தீவிரமாய் தன்னுடைய வசனத்தை நிறைவேற்றிய தேவனை கனப்படுத்தாதபடி அவன் மறுபடியும் அங்கு ஆகாரம் புசிக்கிறான். மறுபடி அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை அந்த தேவனுடைய மனுஷனுக்கு வெளிப்பட்டு அந்த கிழவன் மூலமாக ஆண்டவர் பேசி, நீ போகும் இடத்திலே நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி என் கட்டளையை மீறி நான் விளக்கினதான இடத்திற்கு மறுபடியுமாய் நீ திரும்பி வந்தபடினாலே நீ போகும் இடத்திலே சிங்கம் ஒன்று எதிர்பட்டு உன்னை கொன்று போடும் என்று தீர்க்க தரிசனம் உரைத்த பிரகாரமே நடந்தது. ஆகவே நாம் இந்த சம்பவத்தை நாம் கவனமாக வாசித்து, அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சத்தம் என்ன, கள்ள ஊழியர்கள் அனுபவமுள்ள ஊழியர்களானாலும் கூட நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக அந்த உபதேசத்தை கேட்டு தெளிவடைந்து எது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்களது நிருபத்தில் இவ்விதமாக எச்சரிக்கிறார், வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வந்து நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பலவிதமான உபதேசங்களை பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கவனமாக வேத வசனத்தை கேட்டு எது ஆண்டவருடைய சத்தம், எது ஆண்டவருடைய சத்தம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமீன்.